So welcome to our YouTube channel. பாருங்க ஆல்ரெடி நம்ம R&S வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருந்தோம். அதனுடைய கண்டினியூஷன் தான் இது. க்வெஸ்சன்ஸ் எப்படி சால்வ் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் இந்த R&S நார்மன் கல்ச்சர்லாம் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். சரிங்களா? இது பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். சிம்பிள் திங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைரல் கார்பனான்னு பார்க்கணும். ஸோ கைரல் கார்பன், அப்போ இந்த கார்பன் ஒரு கைரல் கார்பன் தான். ஏன்னா 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி போடணும், எந்த சைடு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. பாருங்கள், இந்த கார்பன் டைரக்ட் அட்டாச், இதுவும் கார்பன் தான், இதுவும் கார்பன் தான், இதுவும் கார்பன் தான். அப்போது 3 கார்பன்ஸ் தான். அப்போ லீஸ்ட் ப்ரியாரிட்டி யாராக இருப்பாங்க? இவர் தான். அப்போ இவர் தான் லீஸ்ட் ப்ரியாரிட்டி, தெரிஞ்சு போச்சு. அதை தானே இருக்கிறது எல்லாமே கார்பன். அப்போ என்ன சொல்லியிருக்கேன், சேமாக இருந்துச்சுன்னா அடுத்த ஆட்டத்தை பார்க்கணும். நெக்ஸ்ட் ஆட்டம் எது? இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹைட்ரஜன், இல்லை இன்னொரு கார்பன் இல்லையா, இன்னொரு கார்பன். அப்போ எது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி? கார்பன் கூட வர ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. செகண்ட் ப்ரியாரிட்டி யார் வருவாங்க? இவர்னா இவர் வெறும் கார்பன் வித் அடுத்த ஹைட்ரஜன் மட்டும்தான். ஆனால் இங்கே கார்பனோட இன்னொரு கார்பன் இருக்குது. அப்போ யார்னா இந்த சைடு தான் செகண்ட் ப்ரியாரிட்டி, அப்போ இவர் தேர்ட் ப்ரியாரிட்டி, ஹைட்ரஜன் ஃபோர்த் ப்ரியாரிட்டி. அப்போ இது கைரல் கார்பன். இது என்ன நோட்டேஷன் வரப்போகுது பாருங்கள், 1 4 3 வரும். தட் மீன்ஸ் 1 4 3னா 1 2 3 4 இப்படி இப்படி போயிடக்கூடாதுல்ல, இப்படி இதுதான், இப்படி எடுத்துக்கோங்க. இது 1 2 3 4 அப்போ ஆர். லீஸ்ட் ப்ரியாரிட்டி எங்க இருக்கு பாருங்க, டேஷ் பாண்ட். லீஸ்ட் ப்ரியாரிட்டி டேஷ் பாண்ட்ல இருந்துச்சுன்னா அது என்ன கான்ஃபிகரேஷன் அது வரும். அப்போ இங்க என்ன வருதுன்னா ஆர் வருது, ஆர் தான். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இது எக்ஸாம்பிள் ஏன் சிம்பிளா எடுத்திருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரியாரிட்டி சொல்கிறதுல வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபண்டமெண்டல் கண்டிஷன் இருக்குது. என்னென்னா இப்போ பாருங்களேன், இப்போ இப்படி இருக்கிறத நான் இங்கே எழுதுகிறேன். சி ட்ரிபிள் பாண்ட் என்ன இல்லையா, இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ட்ரிபிள் பாண்ட்னா 3N இருக்கிறதா மீனிங் எடுத்துக்கோங்க. என் ஆல்ரெடி ஒரு பாண்ட், அப்போது கார்பனுடைய 4 பாண்ட் இதுவாகிடுச்சு. இப்போ இங்கே வாங்க, இது எப்படி இருக்கிறதா அர்த்தம்னா, சி இது ஒரு பாண்டில் இருக்கா, டபுள் பாண்ட் ஓ இல்லையா, அது டபுள் பாண்ட்னா 2 O இருக்கிறதா அர்த்தம், ஒரு OH. இதுதான் இதுக்கு மீனிங். நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டால் போதும். ஆக்சுவலாக இது எப்படி இருக்குன்னா, சி டபுள் பாண்ட் OH இப்படி இருக்கு இல்லையா. இதை தான் நான் என்ன சொல்கிறேன், டபுள் பாண்ட்னா 2 ஆக்சிஜன் இருக்கிறதா அர்த்தம், ட்ரிபிள் பாண்ட்னா 3 நைட்ரஜன் இருக்கிறதா அர்த்தம். அப்போ எது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? ஏன்னா ரெண்டுமே டைரக்ட் அட்டாச் கார்பன் தான். அப்போது பாருங்கள் நெக்ஸ்ட் இருக்குது, இந்த கார்பன் அட்டாச்சாக இருக்கிறது யாருன்னா 3 ஆக்சிஜன், அப்போ 3 நைட்ரஜன். அப்போ நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7, ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8. அப்போ டோட்டலாக இது தானே ஹையராக வரும். அப்போது யார் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி, தேர்ட் ப்ரியாரிட்டி, ஃபோர்த் ப்ரியாரிட்டி, 1 2 3 R. அப்போ இது என்ன கான்ஃபிகரேஷன்? ஆர் தானா? நோ, பிகாஸ் இட் இஸ் ஃபோர்த் ப்ரியாரிட்டி ஹரிசாண்டல் வருது. ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் ஹரிசாண்டல் வந்து என்ன பண்ணணும், வரக்கூடிய நோட்டேஷனை சேஞ்ச் பண்ணணும். எஸ், ஓகே, குட். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிட முடியும். டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கணுங்கிறது தான் நோக்கம். இப்போது இந்த இடத்துல கைரல் கார்பன் ஆனால் டெஃபினட்டாக கைரல் கார்பன் இருக்குது. இது ஒரு வே, இது ஒரு வே, டிஃப்ரெண்ட் வே, இது ஒரு டிஃப்ரெண்ட் வே. அப்போது பார்த்துக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்குன்னா சல்ஃபர். சல்ஃபரோட அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு தெரியும், 16. அப்போ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு வரும்? இவருக்கு தான். இந்த சைடு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. செகண்ட் ப்ரியாரிட்டி யார் பாருங்கள்? இந்த கார்பனா, இந்த கார்பனா, இந்த கார்பன். பிகாஸ் இந்த கார்பன் இன்னொரு கார்பனை கூட இருக்கும், அப்போ செகண்ட் ப்ரியாரிட்டி. தேர்டு வெறும் CH3 இருக்கிறதா இருக்கும், அப்போ தேர்ட் ப்ரியாரிட்டி. அப்போ ஃபோர்த் ப்ரியாரிட்டி யார் இருக்குது? அப்போ இங்கே என்ன மீனிங், வெஜ்ஜில் ஒரு ஹைட்ரஜன் இருக்கிறதா அர்த்தம். இதுதான் வந்து ஃபோர்த் ப்ரியாரிட்டி. அப்போது 1 2 3 நீங்கள் இப்படி போட்டாலும் வெஜ்ஜில் போட்டாலும் 4 வரும், 1 4 3 இப்படிலாம் இல்லை, சரியா? அப்போது 1 2 3 R. அப்போ லீஸ்ட் ப்ரியாரிட்டி வெச்சில் இருக்கு, ஆர் என்ன பண்ணோம், எஸ்ஸாக சேஞ்ச் பண்ணோம், அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல இருக்கிறது கைரல் கார்பன் தானே, இதுவும் கைரல் தான். அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி, தேர்ட் ப்ரியாரிட்டி. அப்போ இங்கே இருக்கிறது வெச்சு வந்து ஃபோர்த் ப்ரியாரிட்டி. அப்போ 1 3 வராது, 1 4 2. அப்போ எஸ்ஸு,
அப்ப எஸ் ஆ எஸ் ஆர் மாறணும் நோ பிகாஸ் உங்களுக்கு லீஸ்ட் ப்ரையாரிட்டி எங்க இருக்கு டேஷ்ல இருக்கு அப்ப எஸ் கான்ஃபிகரேஷன் மட்டும்தான் சரிங்களா இப்போ இங்கே வாங்க இது கைரல் கார்பன் டெஃபினட்டாக கைரல் கார்பன் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எங்கே இதுவா இதுவா அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க டபுள் பாண்ட் சைடு இங்கே பாருங்க டபுள் பாண்டை விட ட்ரிபிள் பாண்டு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வரும் புரியுதுங்களா அப்போ யார்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தான் திஸ் அப்போ இந்த கார்பனுக்கு தான் அதான் உனக்கு சொன்னேன் டபுள் பாண்ட் அப்படி இருந்ததுன்னா இந்த கார்பன்னா அர்த்தம் இப்படி இருக்கிறது தான் மீனிங் சி இப்படி இருக்கிறது தான் மீனிங் சரியா அப்போ யார் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி செகண்ட் ப்ரையாரிட்டி தேர்ட் ப்ரையாரிட்டி ஹைட்ரஜன் ஒன்று இருக்குது அது லீஸ்ட் ஃபோர்த் ப்ரையாரிட்டி அப்போது ஒன் டூ த்ரீ ஆர் தானே சாரி எஸ் அப்போ லீஸ்ட் ப்ரையாரிட்டி ஹைட்ரஜனுங்கிறனால வரக்கூடிய எஸ் என்ன பண்ணோம் எஸ் தான் ஏன்னா லீஸ்ட் ப்ரையாரிட்டினால் ஹைட்ரஜன் உங்களுடைய டேஷ் பேண்டில் இருக்குது ஸோ தட் ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் சிம்பிள் தான் எல்லாம் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி இது உங்களுக்கு தெரியும் செகண்ட் ப்ரையாரிட்டி தேர்டு ஃபோர்த் இல்லையா பார்த்த உடனே சொல்லிடலாம் இங்கே எஸ் ஏன் உங்களுக்கு தெரியும் அண்டு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி செகண்ட் ப்ரையாரிட்டி த்ரீ இங்கே வெஜ் இருக்குது ஃபோர்த் ப்ரையாரிட்டி அப்போ ஒன் டூ ஃபோர் என்ன இது ஆர் 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 தானா பிக் இல் இல்லை ஏன்னா உங்களுக்கு லீஸ்ட் ப்ரையாரிட்டி எதில் இல்லை ஆஷ் பான்ல இல்லை லீஸ்ட் ப்ரையாரிட்டி யாரும் இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் தான் லீஸ்ட் ப்ரையாரிட்டி இது வெஜ்ஜில் இருக்கிறனால ஆர் என்ன பண்ணுறீங்க எஸ்எம் மாத்துறீங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க அப்போது ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி யார் செகண்ட் ப்ரையாரிட்டி இவரா இவரா கார்பன் இருக்குது இங்கேயும் கார்பன் இருக்குது அடுத்த ஆக்சன் இருக்குது இங்கே கார்பன் இருக்குது அப்போது செகண்ட் ப்ரையாரிட்டி இவருக்கு தான் அடுத்து தேர்ட் ப்ரையாரிட்டி ஃபோர்த் ப்ரையாரிட்டி அப்போ ஒன் த்ரீ போகாமல் போகாது ஒன் ஃபோர் டூ இது போகும் அப்போ எஸ் எஸ்ஸுக்கு எஸ்ஸு எஸ் தான் பிகாஸ் ஃபோர்த் ப்ரையாரிட்டி என்ன இருக்குது டேஷ் பாண்ட் இருக்குது இங்கே வாங்க இந்த ட்ரிக்கு தாங்க இங்கே இருக்கிற ஒரு ட்ரிக் என்னென்னா இது மாதிரி வந்துடுச்சுன்னா குளுக்கோஸ் மோஸ்ட் ப்ராப்ளி அதாவது கார்போஹைட்ரேட் இருக்கிறத பார்த்துக்கோங்க இது மாதிரி வந்துச்சுன்னா மேலே ஒரு சிஹெச்ஓ கீழே சிஹெச் டூ ஓஹெச் இப்படி இருந்துச்சுன்னா என்ன ட்ரிக்கு அப்படின்னா ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் ஓஹெச் ரைட் சைடு வந்தோன்னா ஆர் ரைட்டு நல்லா புரிஞ்சு வச்சுங்க இது இது லெஃப்ட் சைடு இல்லையா இது ரைட் சைடு இல்லை இந்த ரைட்டை தான் நான் ஆர்னு சொல்கிறேன் இங்கே அப்போது ரைட் சைடு ஓஹெச் வந்துச்சுன்னா ஓஹெச் தான் நீங்கள் ஹெச் எடுத்துக்கூடாது ரைட் சைடு ஓஹெச் வந்ததுன்னா ஆர் லெஃப்ட் சைடு ஓஹெச் வந்தால் என்ன ஆகும் எஸ்ஸு அப்போ இங்கே இது 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 வந்து ஆறு இது எஸ்ஸு இது ரைட் சைடு வருது ஆறு இது ஓஹெச் ரைட் சைடு வருது ஆறு அவ்வளோதான் இதில் இடத்துல ஃபோர் கைரல் கார்பன் இருக்குது இது தான் நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் ப்ரையாரிட்டி பார்த்து செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் எல்லாமே ஸோ இங்கே வாங்க இது மாதிரி சிஹெச்ஓ அண்ட் சிஹெச் ஓஹெச் இருந்தானா ரைட் சைடு இருந்தானா ஆறு சைடு இருந்தால் ஆறு அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓஹெச் ரைட் சைடில் தான் ஆர் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாமா இதில் குட் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு இவருக்கா இவருக்கானா ஸ்ட்ரைட் அட்டாச்சு கார்பன் ஆக்சிஜன் இல்லையா அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு இங்கே செகண்ட் ப்ரையாரிட்டி இவருக்கா இவருக்கா சி டபுள் பாண்ட் ஓருக்கு ஹெச் இருக்குது அப்போது ரெண்டு ஆக்சிஜன் வருது இங்கே பார்த்தீங்கன்னா கார்பன் கார்பனுக்கு அப்புறம் ஒரு ஆக்சிஜன் வருது அப்புறம் இன்னொரு கார்பன் இருக்குது இதை இப்படி பார்க்கணும் நல்லா ஞாபகிச்சுக்கோங்க இதை எப்படி பார்க்கணும்னா இந்த கார்பன் கூட அட்டாச் இருக்குது ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜன் இன்னொரு கார்பன் இன்னொரு ஹைட்ரஜன் இதுதானே இங்கே வாங்க இது இதை எப்படி பார்க்கணுன்னா இப்படி பார்க்கணும் சொல்ல இது எப்படி இருக்குது இப்படி இருக்கிறதா தாண்டி அப்போ ரெண்டு ஓவருக்கு டபுள் பாண்ட் வந்து ரெண்டு போடணும் அப்போ யார் பெரியவங்க அப்போ இது ஒரு எயிட்டு இது ஒரு சிக்ஸு இது ஒன்று டோட்டலி நைன் ஃபிஃப்டீன் டோட்டலாக எத்தனை ஃபிஃப்டீன் இங்கே வாங்க டோட்டல் எத்தனை ஃபிஃப்டீன் இங்கே வாங்க எயிட்டு எயிட்டு சிக்ஸ்டீன் இது ஒரு செவன்டீன் ஒன் டோட்டலி செவன்டீன் அப்போ யார் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி இது கம்பேர் பண்ணும்போது அதுதான் இதுதான் அடுத்தது இந்த சைடு தான் அப்போ ஒன் லீஸ்ட் ப்ரையாரிட்டி இவர் அப்புறம் ஒன் த்ரீ போகணும் போகாது அப்போ ஒன்
लीस्ट प्रायोरिटी एपड़ी इरुक्कु हॉरिजॉन्टल इरुक्कु अप्पो एस वंदा एन्ना आगुम आर आ मारुम अदुदान इंद आर अदे मारि दान इदुम नींग चेक पण्णिक्कोंग चेक पण्रदुक्काग दान नान उंगलुक्कु सोल्लि इरुंदेन अप्पो इंगे एन्ना वरुम एस आर आर चेक पण्णिक्कोंग ओके सो आई होप उंगलुक्कु अंडरस्टैंड आयिरुक्कुम नेनैक्किरेन इंद वीडियोवा कंप्लीटा पारुंग एंड अडुत्त वीडियोला नम्म ஐசோமரிசம் பார்க்க போகிறோம் ஐசோமரிசம் என்னான்னு சொல்லி டைஸ்டீரியமர் அண்ட் மீசோ காம்பவுண்ட்ஸ் எப்படிங்கிறதையும் அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் எப்படி அப்படிங்கிற எல்லாமே அடுத்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் வாட்ச் பண்ணிட்டே இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்